நான் உங்கள் செந்தில். வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கிரிக்கெட் அகாடமி. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெட் பொசிஷன் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரா வச்சு எப்படி அந்த ஹெட் பொசிஷன் கரெக்ட் பண்ணோம் அப்படின்றத வீடியோவை பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ட்ரில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆடும்போது ஈஸியாக பிடிப்பாங்க, பட் பேட்டில் எட்ஜி எத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கேச்சஸ் வந்து விடுவாங்க விக்கெட் கீப்பர். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் பிளாஸ்டிக் ஃபேன், இதை வச்சு அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ட்ரில் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் பிளாஸ்டிக் ஃபேன். இது பார்த்திங்கன்னா லைக் நார்மல் ஸ்டேஷ்னரி கடையில் கூட கிடைக்கும். அதே மாதிரி 3 பேர் வேணும், ஒரு விக்கெட் கீப்பர், அதை யாருக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்களோ அந்த விக்கெட் கீப்பர், அங்கேருந்து த்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அண்ட் இதை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ 3 பேர் இருந்தால் இந்த இதை வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணோன்னா கிரிக்கெட் பால், சரிங்களா, கிரிக்கெட் பால் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம நார்மலாக பேட்டிங் ஆடுற பொசிஷனில் நீங்கள் ரைட்னா ரைட்டு இல்லை லெஃப்ட்னா லெஃப்டில் நின்றுட்டு ஜஸ்ட் நீங்கள் அடிக்கலாம், எதுவுமே வேணாம். நீங்கள் வச்சிங்கனாலே இது ஏன்னா ரொம்ப ரொம்ப தின்னான பொருள், அப்போது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வந்து இது மேலே படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பட்டு ஆபீஸாக எட்ஜ் எடுத்துகிட்டு கீப்பர் கிட்ட போகும். ஸோ இது வந்து நம்ம வந்து எட்ஜ் எடுத்துகிட்டு வர பால்ஸை ஈஸியாக அவங்க பிடிக்கிறதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ட்ரில்ஸை வந்து இந்த பிளாஸ்டிக் ஃபேனை வச்சு எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறோன்ற வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணேன். தேங்க்யூ.